நம்ம அட்லியனோட இயக்கத்துல ஷாருக்கா நடிப்புல வெளிவர இருக்க படம் தான் ஜவான். இந்த படத்தோட டீசர் சமீபத்தில் வெளிவந்துச்சு, பாக்குறப்பே பிரமிப்பா இருந்துச்சு. உண்மையிலே சந்தோஷம், பல வருஷம் கழிச்சு அட்லியனோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுல மற்றவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, பிளாக் பாக்ஸ் சேனல் சார்பில் நாங்கள் ரொம்பவுமே சந்தோஷப்படுறோம். அண்ணே கண்டென்ட்டுக்காக அப்படின்னு தப்பா எடுத்துக்காங்க, நாங்கள் உங்களோட பெரிய ஃபேன். நீங்க எப்படி விஜயனாவுக்கு ஃபேனோ அதே மாதிரி அட்லியனாவுக்கு நாங்கள் ரொம்ப பெரிய ஃபேனு. அதாவது இத்தனை வருஷம் கழிச்சு அட்லியனோட படம் வருதே, ஒருவேளை சொந்தமாக யோசிச்சு கதை எழுதுறதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சிதான் இந்த டீசரை நாங்கள் பார்த்தோம். பட் பார்க்குறப்ப பிரமிச்சு போயிட்டோம். அதாவது அட்லி அண்ணனுக்கான அந்த பெஞ்ச் மார்க்கே வந்து காப்பி அடிக்கிறதான். அதை அந்த படலத்தை இதில் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருனா டைட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆமாங்க, இந்த படத்தோட டைட்டிலான ஜவான் அப்படின்றதே தெலுங்கு படத்துலேருந்தே காப்பி அடிச்சிருக்காரு நம்ம அட்லி அண்ணே. என்னதான் டைட்டில காப்பி அடிச்சாலும் அதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் வச்சாத்தே நாலு பேர் நம்மள நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்ச அட்லி என்ன அதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் வச்சிருக்காரு. அதாவது தெலுங்குல வந்து ஜவான்ல வந்து கடைசியா ரெண்டு ஏ வரும், இவர் படமான இந்த ஹிந்தி படத்துல ஒரு ஏ வச்சிருக்காரு. அதாவது எப்படிப்பட்ட சேஞ்சஸ் பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் புறாவை வச்சு ஒரு சீன் ஒன்று வச்சிருக்காரு நம்ம அட்லியனே. இதை பார்க்குறப்பே தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது, விஸ்வரூபம் படத்தை பார்த்து இந்த சீனை காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்றது அந்த விஷயம். அதாவது சீனை காப்பி அடிச்சிருக்கலாம், அதுக்காக அதே புறாவையா யூஸ் பண்ணுறது சூப்பரப்பு. இந்த படத்துல ஷாருக் கான் வந்துட்டு உடம்பு ஃபுல்லா பேண்டேட சுத்திக்கிட்டு இந்த ஸ்கூபி டூல எல்லாம் பேய்கள் வரும், 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும் அந்த பொம்மை படத்துல அந்த பேய் மாதிரியான ஒரு கெட்டப் கொடுத்துருக்காப்புல, இது எதுக்கு அப்படின்றத படம் பாக்குறப்ப நமக்கு தெரியும். ஆனா இந்த கெட்டப் எதுல தெரியுமா காப்பி அடிச்சிருக்காரு? டாக்மேன் அப்படின்ற ஹாலிவுட் படத்துல இருந்தா காப்பி அடிச்சிருக்காரு. அதுல சேம் கெட்டப்ல தான் ஹீரோ இருப்பாப்புல. அது மட்டும் இல்லாம தமிழ் படமான ஸ்பைடர் படத்துல இருந்தும் அந்த கெட்டப், அதான் அந்த படத்துல எஜே சூர்யா அவர்கள் வந்து இதே மாதிரி சாக்குல ஓட்டையை போட்டு ஒரு கெட்டப் போட்டிருப்பாப்புல, அதுல இருந்தா காப்பி அடிச்சிருக்காப்புல. காப்பி காப்பின்னு சொல்லி எங்க அண்ணன் அசிங்கப்படுத்தேன்னு நினைக்கிறேன். அண்ணே இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்கண்ணே. ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ வராரு, அவர் வெறும் கன்ஸாக எடுத்து வைக்கிறாரு. சேம் டிட்டோவா விக்ரம் டீசர் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் அங்கே இருக்கு. கடைசியில் விக்ரமில் கமல் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. அதவே கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணி நம்ம ஷாருக் கான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரெடி அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. இதுதான் அந்த சின்ன டிஃபரன்ஸு. உடனே நீங்கள் நினைக்கலாம் விக்ரம் படத்தை பார்த்து அட்லி அண்ணே காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அட்லி அண்ணே காப்பி அடிக்கிறவர் தாங்க, ஆனால் வந்து இங்கிலீஷ் படத்தில் இருந்து அடிப்பாப்புல. நியாயமாக பார்த்தா நம்ம லோகி என்ன தான் அட்லி சொன்ன கான்செப்டை அப்படியே தூக்கி முன்னாடி இறக்கிட்டாப்புல இருந்தே சொல்லணும். இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப, இந்த படத்தோட டைட்டில்லே இவர் என்ன கேரக்டர் தெரியுது, அதாவது ஜவான் அப்படின்னா வந்து சோல்ஜர். சோ வந்து ஷாருக் கான் அவர்கள் ஒரு மிலிட்டரி ஆபீசரா இருக்காப்ல, இவர் ஏதோ ஒரு தப்பான விஷயத்துக்கு எதிராக போராடுறப்ப அந்த விஷயத்துக்காக ஒரு தாக்குதலுக்கு உண்டாகிறாப்புல, அந்த தாக்குதல்ல இவரும் பயங்கரமா படுகாய அணைஞ்சாப்புல அந்த பாக்குறப்பே தெரியுது. இதுல வந்து இவருக்கு இழப்புன்னு அப்படின்னு பாக்குறப்ப இவரோட நண்பர்களோ இவரோட ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ இவரோட குடும்பத்தினரோ எல்லாத்தையுமே இழந்திருக்காப்புல, அந்த வெறி வந்து அவர் பார்க்குறப்பே தெரியுது. ஸோ வந்துட்டு அந்த காயங்கள் கூட ஆடுறதுக்கு முன்னாடி இவராக எடுத்து இவரே பேண்டேஜை கட்டிக்கிட்டு அந்த காயங்களை கூட பொருட்படுத்த தெரிஞ்சு ஒரு சைடு கண்ணுகன்னு எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்ணுகளை எடுத்துகிட்டு போய் தன்னந்தனியாலாம் இதுக்கு காரணமானவங்களை எல்லா பற்றியும் சுட்டு கொல்ல போகிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதையாக இருக்குங்க. ஆல்ரெடி இங்கே தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்னடா அட்லி அண்ணே வந்து தமிழ்நாட்டை விட்டு விட்டு அவர் வாட்டி ஹிந்தியில் படம் பண்ண போயிட்டாரே, ஒருவேளை அங்கிட்டே போய் அப்படியே பீடா குரூப்ஸ் ஆகிடுவாரோ அப்படின்னு பயத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அட்லி அண்ணே தமிழில் நம்ம தளபதி விஜயை வச்சு படம் எடுக்கிறதுக்கான உறுதியை ஒரு ட்வீட் பதிவில் போட்டிருக்காப்புல. ஆமாங்க, பிகில் படத்தில் வர அந்த ராயப்பன் கேரக்டரை மட்டும் மையமாக வச்சு ஒரு படம் எடுக்கிறதா அவரே வந்து ஒத்துக்கிட்டு இருக்காப்புல. இது வந்து பயங்கர ஹாப்பிங்க, அதாவது அவரோட ரசிகர்களுக்குலாம் இது வந்து பயங்கரமான ட்ரீட்டு. இதன் மூலமாக அவர் வந்து யார ஃபாலோ பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோகி என்ன அவர் ஆல்ரெடி வந்து அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன் மாதிரி மல்டிவர்ஸ்ல பல படங்கள்ல இருந்து முக்கியமான கேரக்டர்களை மட்டும் தூக்கி வச்சு படமா பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி இப்ப ராயப்பனை மட்டும் தனியா உருவி எடுத்து படம் பண்ண போறாராம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் தானே. உங்க அண்ணனுக்கு நீங்க என்னதான் பண்ண போறீங்க அப்படின்றத மறுபடியும் பாக்குறதுக்கு நாங்க அவளோட காத்துக்கிட்டே இருக்கோம்னே. ஆல் தி பெஸ்ட் அட்லி அண்ணா. எனக்கு தெரிஞ்சு இந்த ராயப்பன் படத்தில் பல கேங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி பயங்கர ஒரு குரூப்பாக இருக்கும். அவங்க கண்ட்ரோலில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், மக்களுக்கு தீங்கு விளைவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அடுத்தடுத்து செத்துக்கிட்டே இருப்பாங்க.
யாரு கொன்னாங்க அப்படின்னு நீங்க தேடி பாத்தீங்கன்னா அது யாருன்னே தெரியாது. கடைசியில இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா கருப்பு முகமூடி போட்டு ஒருத்தர் வந்து நிப்பாரு, முகமூடியை திறந்து பார்த்தா அவரு தான் நம்ம ராயப்பன் விஜய். ஆமாங்க, அங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல செத்த மாதிரி காமிச்சாங்க இல்லையா, ஆனா நடுவுல நயன்தாரா அவர்கள் அவரை தூக்கிட்டு போய் காப்பாத்தி பல வருஷமா வளர்த்து அவரோட காயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி காப்பாத்தி வச்சிருந்திருப்பாங்க. இவர் இறந்துட்டாரு, இவர் ஹிஸ்டரி க்ளோஸ், அதனால வந்துட்டு என்னன்னா இவரை தேடினா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா இந்த கதை தானா விக்ரம் படத்தோட கதை அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இல்லங்க, இந்த கதை எப்பயோ அட்லீயனை வடிவமைச்சிட்டாப்ல அதை பார்த்தா விக்ரம் எடுத்திருக்காரு நம்ம லோகி. என்ன எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்னதே இருந்தாலும் எங்க தேனோஸ் தேனோஸ் தான், அட்லீ அண்ணே அட்லீ அண்ணன் தான். உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ, அடிக்கடா அவனை. அப்ப சாத்துக்கு